எல்சிடி பேனலில் ஒரு நாலு பாட்டு சொல்லியிருந்தேன், டீகான், சோர்ஸ் டிரைவர், கேட் டிரைவர், டிஎஃப்டி, லிக்விட் கிறிஸ்டல் அப்படிங்கிறது. இந்த நாலு பாட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்ப்போம். இப்போ டீகான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை வந்து விரிவாக்கம் டைம் கண்ட்ரோல் யூனிட்டை தான் ஷார்ட்டாக டீகான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய வேலையே இதனுடைய பேர்லேயே தான் இருக்குது. அதாவது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த டைம் கண்ட்ரோல் யூனிட் பவர் சோர்ஸையும் எடுத்துக்கிறோம், வீடியோ சிக்னலையும் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த டிஎஃப்டி லிக்விட் கிறிஸ்டல் இருக்குல்லையா, அதாவது அந்த கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் என்ன கலரில் தெரியணும், அது எந்த லொக்கேஷனில் தெரியணும், இதுக்கான டைம் சிக்னலை கிரியேட் பண்ணுறதை இந்த டைம் கண்ட்ரோலுடைய யூனிட். அதே மாதிரியாக இந்த சோர்ஸ் டிரைவராக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய அந்த காமன் எலக்ட்ரோடுக்கும் இல்லை சோர்ஸ் டிரைவருக்கும் தேவையான பவர் சோர்ஸையும் ரெடி பண்ணி கொடுக்கறத இந்த டைம் கண்ட்ரோல் யூனிட்டுடைய வேலை. இந்த சோர்ஸ் டிரைவர் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த டைம் கண்ட்ரோலிருந்து வரக்கூடிய அந்த பவர் சோர்ஸையும் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி சிக்னலையும் எடுத்துகிட்டு அந்த சிக்னலுக்கு ஏற்றாப்பில் இந்த காலமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனையும் அது ட்ரைவ் பண்ணும். அதாவது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பவர் சப்ளை கொடுத்துக்கும், அது எவ்வளோ கரண்ட் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சோர்ஸ் டிரைவர் தான் தீர்மானிக்கும். அதே மாதிரி இந்த கே டிரைவருடைய வேலையும் அதே தான். கே டிரைவர் என்ன செய்யும் அப்படின்னா, அதே மாதிரி டைம் கண்ட்ரோலேருந்து வரக்கூடிய அந்த பவர் சோர்ஸையும் அதே மாதிரி அந்த கே டிரைவருக்கான அந்த சிக்னலையும் எடுத்துக்கிட்டு இந்த ரோ லைனை மட்டும் ட்ரைவ் பண்ணும். எந்த ரோவில் பவர் சப்ளை போகணும் போகக்கூடாது அப்படிங்கிறத இது தீர்மானிக்கும். இந்த சோர்ஸ் டிரைவர் என்ன செய்யும், எந்த காலம் லைனுக்கு பவர் சோர்ஸ் போகணும் போகக்கூடாது அப்படிங்கிறத இந்த சோர்ஸ் டிரைவர் வந்து தீர்மானிக்கும். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இன்னொன்று, எந்த காலமில் எவ்வளவு கரண்ட் போகணும் அப்படிங்கிறது இது தீர்மானிக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஆன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் இங்கே இருக்கும். ஆனால் இங்கே ஆன் ஆஃப் வித்து எவ்வளவு கரண்ட் போகணும் அப்படிங்கிறதே இந்த சோர்ஸ் டிரைவர் வந்து தீர்மானிக்கும். இந்த டிஎஃப்டி லிக்விட் கிறிஸ்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎஃப்டிங்கிறது தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிக்விட் கிறிஸ்டலுக்கும் ஒவ்வொரு தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் வந்து இருக்கும். இந்த டிரான்சிஸ்டர் வழியாக தான் அந்த லிக்விட் கிறிஸ்டலுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்குறாங்க, ஆஃப் பண்ணுறாங்க. இதில் வந்து லிக்விட் கிறிஸ்டல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா லிக்விட் கிறிஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் தன்மையுடைய ஒரு மெட்டீரியல். அது எப்படி லிக்விட் கிறிஸ்டலாக மாற்றுறாங்க, எப்படி ஒரு பிக் சப் பிக்சல் எப்படி ஒரு கலரை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பையன் நம்ம பார்ப்போம்.